ஹாய் கைஸ், வெல்கம் டு டார்க் மேன்ஸ் டிவி. நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. நம்ம சேனலில் உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமான ஆட்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் ஆர் மெயில் ஐடி எதில் வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம மூவி ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். தீபாவளிக்கு ரிலீஸ் இருக்க மூக்குத்தி அம்மன் படத்தோட மூவி ரிவ்யூ தான். தமிழ் சினிமாவில் 90s கிட்ஸ் வாழ்க்கையில் இந்த சாமி படங்கள்லாம் நிறையா வரும். 2K கிட்ஸுக்கு ஒரு சாமி படம் இல்லையேன்னு இயங்கிக்கிட்டு இருந்த காலத்தில் நம்ம ஆர்ஜே பாலாஜினா வேறு லெவலில் ஒரு சாமி படம் கொடுத்துருக்காரு. நயன்தாரா மேம் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். பாசிட்டிவ்ஸ், ஆர்ஜே பாலாஜினாவோட டைலாக்ஸும் அது மட்டும் இல்லாமல் நயன்தாரா மேடமோட ஆக்டிங்கும் தான் இந்த படத்தோட ரொம்ப பெரிய பாசிட்டிவ்னு சொல்லுவேன். அதுவும் டைமிங்கில் டைலாக்ஸ் அடிக்கும்போது நம்மளை அறியாமலேயே நம்ம சிரிக்கிறோம். அதுவும் இந்த காலகட்டத்துக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்கங்காட்டி ரொம்பவே ரசிக்கும்படி இருக்குது. அது மட்டும் இல்லை, ஊர்வசி மேம் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்காங்க. எமோஷ்னல் சீன்ஸ்லேயும் பிச்சு உதறியிருக்காங்க. இந்த படத்தில் சொல்கிற எல்லா சின்ன சின்ன மெசேஜுமே ஒரு சின்ன சின்ன பாசிட்டிவிட்டியாக இந்த படத்துக்கு ஆட் ஆகிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே முக்கியம், அதையாக அழகாக டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னென்ன? அங்கங்கே தேவையில்லாமல் சில சாங்ஸ் வந்து இரிட்டேட் பண்ணாலும் கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கங்காட்டி ஓகே. அப்புறம் டப்பிங் ஒரு சில இடங்களில் சொதப்பியிருக்காங்க, சில இடத்துல டப்பிங்கில் கரெக்டாக டைலாகை டெலிவரி பண்ணல. மற்றபடி படத்தில் சொல்கிறக்கு ஒரு குறையுமே இல்லைங்க. ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டை தான் ஆர்ஜே பாலாஜி அண்ணா நமக்காக இந்த தீபாவளியை ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒரு 11 ஏக்கர் நிலத்தை ஒருத்தன் அவகரிக்க நினைக்கிறான், அதில் காசு சம்பாதிக்கவும் நினைக்கிறான் மதத்தை வச்சு. அதை எதிர்த்து அங்கே அந்த 11 ஏக்கருக்குள்ளே இருக்க ஒரு கோயிலில் இருக்க ஒரு அம்மன் தட்டி கேட்குற மாதிரியான ஒரு கதை தான். ரொம்பவே சுவாரஸ்யமாக வித்தியாசமாக சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை வச்சு, அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்னென்னலாம் கஷ்டப்படுவாங்களோ நம்ம ஆடியன்ஸ் மனசுக்குள்ளே இருக்கிறதையெல்லாம் ஆர்ஜே பாலாஜினா படத்தில் சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ அந்த விஷயத்தில் ஆர்ஜே பாலாஜினாவை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும், இவ்வளோ நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக நமக்கு கொடுத்ததுக்காக. இந்த படம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் இருக்குது, எல்லோரும் போய் மறக்காமல் அஃபீஷியலாக பாருங்கள். நோ பைரசி. இந்த படத்துக்கு நம்ம டார்க்மேன்ஸ் டிவி கொடுக்குற ரேட்டிங் 3 out of 5. படம் பக்கா கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட். எல்லோரும் ஃபேமிலியோடு இந்த தீபாவளிக்கு இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். யாருமே இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னியான ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு தான் இந்த படம். படத்தை பொறுத்தளவுக்கு எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாங்க, ஏன்னா இது கமர்ஷியல் படம், காமெடிக்கும் பஞ்சம் இருக்காது. இப்போது எல்லோரும் படத்தை பார்த்துக்கிட்டே இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி அண்ட் ஆல்சோ ஸ்டே கனெக்டட் வித் டார்க்மேன்ஸ் டிவி. நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.